இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் புது யுகம் சேனலுக்கும் தொடர்ந்து ஒரு ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கிற புது யுகம் சேனலுக்கும் ரொம்ப நன்றி ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஸ்ரீ தாந்திரிக ஆஸ்ட்ராலஜின்னு நீங்கள் போட்டிங்கனாலே நிறைய வீடியோஸ் வரும் அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் பயனடைஞ்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய கால்ஸ்லேயே எனக்கு அதெல்லாம் தெரியும் ஸோ அப்படிங்கும் போது இதே மாதிரி உங்களுக்கு அந்த பயனுள்ள வீடியோஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இங்கே இது மாதிரி இருக்குது இவ்வளோ வீடியோஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லும் போது அவங்களும் அதனால் பயனடைவாங்க லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ ஏன்னா இதில் வந்து என்னுடைய சுயநலமும் உண்டுங்க ஏன்னா நீங்கள் என்னை கூப்பிட்டு வாழ்த்தும் வாழ்த்தும்போது உங்களுடைய வாழ்த்துக்களும் ஆசிர்வாதமும் என்னை வந்து சேருதுங்கிறதுல எனக்கு சந்தோஷமே சரிங்களா அதனால தான் அதை விடாமல் அந்த நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து செய்யணும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணி பண்ணிகிட்டே இருக்கோம் சரிங்களா இப்போது சில பேருக்கு ரொம்ப சில பேர்லாம் பார்க்கும்போது கால் பண்ணுறீங்க ஃபோன் பண்ணும்போதே அழ ஆரம்பிச்சிடுறீங்க அழ ஆரம்பிச்சுட்டு ஐயோ எனக்கு இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்கன்னு உங்களெல்லாம் அன்பார்ந்த தாய்மார்களே சகோதர சகோதரிகளே தயவு செஞ்சு ஒரு மனுஷனை சாமியாக ஆக்காதீங்க இப்போ நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன் ஓகே நீங்கள் சாமின்னு நீங்கள் கூப்பிட்றதா அது சபரிமலை ஐயப்பனுக்கு போய் சேரும் ஆனால் உங்களை கெஞ்சி கேட்குறது என்னன்னா பேசும்போதே சாமியை என்னை காப்பாற்றுங்க யார் சாமி மனுஷன் மனுஷன் ஏன் சாமின்னு கூப்பிட்டு எ கொஞ்சம் பகுத்தறிந்து பாருங்கள் நான் என்ன தான் சுவாமியை கும்பிடுறதா இருந்தாலும் பகுத்தறிந்து சுவாமியையும் கும்பிடுங்கள் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி ஒரு வேறு ஒருத்தவங்கள்ட்ட பேசினீங்கன்னா மிஸ்கைட் பண்ணிடுவாங்க அன்பர்களே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இறைவனிடம் மட்டுமே அந்த சூட்சமங்கள் உண்டு யோ நான் கஷ்டப்படுறங்க இவங்கள்ட போனங்க ஏமாற்றிட்டாங்க அவங்கள்ட்ட போகிறேங்க ஏமாற்றி அப்படி அதுக்கப்புறமும் ஏன் ஒரு மனுஷனை போய் கெஞ்சி கதறி நீங்கள் தாங்க எங்களுக்கு சாமி நீங்கள் தான் உங்களுடைய அன்பு எனக்கு புரியுது ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மனுஷனை நம்பி ஏமாந்து போகாதீங்க எல்லாருமே இன்றைக்கி பண ரீதியான மைண்டுக்கு கமர்ஷியல் ஆகிட்டோம் என்னையும் சேர்த்து தாங்க சொல்கிறேன் நான் உத்தமான்னு சொல்லி நான் ஒதுங்கெல்லாம் இல்லைங்க நானும் காசு வாங்கி தாங்க ஜாதகம் பார்க்குறேன் அப்போ அவன் எப்படிங்க சாமி ஆவான் சாமி என்னங்க ஜாதகம் பார்க்குறது காசு வாங்கிட்டு பார்க்குதாங்க ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் சாமி இருக்குதுன்னு சொல்கிறவங்களையும் நம்புங்க சாமி இல்லைன்னு சொல்கிறவங்களும் நம்புங்க நான் தான் சாமின்னு ஒருத்த சொல்கிறான் பாருங்கள் அவனை நம்பவே நம்பாதீங்க அது யாராக வேணால் நடந்துகிட்டு போகிறாங்க சரிங்களா அதனால் அந்த மாதிரி மகான்கள்லாம் இன்றைக்கி கலிபுகத்தில் ரொம்ப கம்மிங்க ஒரு ஆயிரம் பேர் எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க சரிங்களா அதனால் அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க எதுவும் அப்படி இருக்கும்போது ரொம்ப தரித்திரம் நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரொம்ப தாரித்திரியமாக இருக்குங்க எங்களால் அடுத்த லெவலுக்கு என்னமே பண்ணவே முடியலிங்க நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய கிராமங்கள்லேருந்து நிறைய இதுலேருந்து ஊர்லேருந்துலாம் கால் பண்ணி அழுகிற மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள் நல்ல கற்ற ஜோதிடரிடம் போய் ஜனனகால ஜாதகத்தை பாருங்கள் இப்போது சில ஜாதகத்தில் அந்த மாதிரி நீங்கள் என்னதான் கேது பயிற்சி சொன்னாலும் என்னதான் சனி பயிற்சி வந்தாலும் அவங்க வாழ்க்கையில் எட்டாக்கனியாக சில விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஜனனகால ஜாதகம் மட்டுமே தான் வெற்றி பெற வைக்கும் அப்போது இந்த ஜனனகால ஜாதகத்தையும் உங்கள் அருகாமையில் இருக்க ஜோதிடர்கிட்ட போய் பார்த்தா அதுக்குள்ளே வழிபாடுகளையும் பண்ணிவிட்டு பண்ணிட்டு இப்போ நான் சொல்கிற தாந்திரிகப் பிரயோகத்தையும் பண்ணிக்கோங்க உறுதியாக சொல்கிறேன் நண்பர்களே நீங்கள் ரொம்ப மனசு கஷ்டப்படுறீங்களா வருத்தமே படாதீங்க நான் சொல்கிறத கொஞ்சம் மெனக்கிட்டு பண்ணுங்கள் மெனக்கிட்டு பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஒரு வாழ்கிறதுக்கே ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு கூட அந்த மகாலட்சுமி கடாட்சம் கிடைத்து மிகப்பெரிய உயரத்தில் அம்பாள் வைப்பாள்ங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது இதுக்கு நீங்கள் தேவையான விஷயம் என்ன பண்ணணும்னா ஆழமரத்தடியில் எங்கள் ஊரில் ஆலமரமே இல்லைன்னு அடுத்து கமெண்ட் போடக்கூடாது ஆலமரத்தடியில் நீங்கள் தேடியாவது போங்க ஒரு பன்னெண்டு வாரங்கள் இது ஒரு விஷயம் ஆல்டர்னேட் கடைசியாக தான் சொல்லுவேன் பன்னெண்டு வாரங்கள் வியாழக்கிழமை மதியம் பன்னெண்டு டு ஒன்றுக்குள்ளே போய் அந்த ஆலமரத்தடியில் போய் உக்காந்துக்கணும் உக்காந்துட்டு நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது விநாயகரோட வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறமா குலதெய்வ வழிபாடு செய்யணும் மனசுக்குள்ளே இதெல்லாம் நீங்கள்லாம் அங்கே போய் ஆ ஒன்றெலாம் கதெல்லாம் வேண்டாம் மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிட்டு தியான நிலையில் உட்காந்துண்டு அப்போ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய முத்ரா இந்த முத்ரா பேர் சின்முத்ரா ஐயப்பன் வந்து இந்த சின்முத்ர தாரியாக தான் ஐயப்பன் வந்து சபரிமலையில் அமர்ந்திருக்கிறார் இது ஒரு பெரிய லெவல் தியான முத்திரைங்க இந்த சம்மணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க இப்படி காலுக்கு இதுக்கு கை வந்து தொடைக்கு வெளியே போகாமல் இப்படி வச்சுக்கோங்க மனசார விநாயகரை நினச்சிக்கிறது உங்கள் குல தெய்வத்தை நினச்சிக்கிறது அதுக்கப்புறமா உங்கள் ஜாதகப்படி நீங்கள் பார்த்த இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிக்கிறது வணங்கிட்டு மனசார ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொல்லிட்டு சிவம் காக்கும் சிவம் வெல்லும் ஓம் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அப்படின்னு மனசார நினச்சிட்டு ஓம் குண்டலீ சண்ட சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ரிய நாசினி நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னு மனசார நினச்சிட்டு அதுக்கப்புறமா ஓ மகாலட்சுமி தேவியே நம்ம ஓ மகாலட்சுமி தேவியே நம்ம அப்படின்னு மனசார நினச்சிட்டு இப்படியே உங்கள் உட்காண்டுருந்திங்கன்னா உங்கள் கண்ணில் வந்து ஒரு மூணு இலை வந்து உழும் இதெல்லாம் அமானுஷிய தாந்திரிகம்னு பேர் சரியா இதுக்கெலாம் நீங்கள் மெனக்கிடணும் மெனக்கிட்டால் நான் சொல்கிற சக்தியெலாம் புரியும் அப்போ அந்த மூணு இலை கிட்ட வந்து உழுங்க உங்ககிட்டையே வந்து உழும் சரிங்களா இந்த டயத்தில் அது வார வாரம் நடக்கும் இந்த பன்னெண்டு வாரமும் இப்போ நான் சொல்கிற மெத்தட் பண்ணிங்கன்னா அந்த இலை வந்து உழும் அந்த இலையை எடுத்துக்கோங்க இந்த இலையை எடுத்து கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போங்க வீட்டுக்கு கொண்டு போய் அந்த ஆலங்குச்சி கீழே கிடக்கும் அந்த ஆலங்குச்சியை எடுத்துக்கோங்க அந்த ஆலங்குச்சிகளை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நைட்டு எட்டு டு ஒம்போது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அங்கே போயிட்டு ஸ்ரீம் அப்படின்னு எழுதுங்க அது வெள்ளிக்கிழமையை தாராளமாக பண்ணலாம் வெள்ளிக்கிழமை பண்ணிவிட்டு அதை ஒரு இதில் எடுத்துக்கோங்க நம்ம குங்குமம் எடுத்துக்கோங்க சரிங்களா அந்த குங்குமத்தில் வந்து தண்ணியில் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்ய நல்லா தண்ணியெல்லாம் கழுவிட்டு உப்பு தண்ணியை போட்டு நல்லா கழுவிட்டு அந்த இலை அதில் நீங்கள் உடனே கேட்கக்கூடாது கிழிஞ்சிருந்தால் பரவாயில்லையா கிழிஞ்சிருந்தால் பரவாயில்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் கிழியாத இலையாக இருந்தால் ரொம்ப நல்லது அதில் வந்து நீங்கள் ஸ்ரீம் அப்படின்னு எழுதணும் ஸ்ரீ சரிங்களா ஸ்ரீம் அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் மனசார எழுதிட்டு அந்த மூணு இலையை எடுத்துக்கோங்க மூணு இலையை எடுத்துகிட்டு நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயில் இருந்தது அப்படின்னா அங்கே மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி எல்லாம் ஒன்று தான் சரிங்களா அதனால் அங்கே போயிட்டு அதை ஒரு மறைவான இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுங்க வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்துட்டு பச்சை கற்பூரம் ஒரு வேலை மன்னிச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த வசதி இல்லை பச்சை கற்பூரம்லாம் வாங்கி ஏற்றுறதுக்கு முடியலைன்னா ஒரே ஒரு சூடன் வாங்குங்க பச்சை கற்பூரம் வாங்குறதுக்கு வசதி இருக்கிறவங்களாக இருந்தால் பச்சை கற்பூரம் ஏற்றி அந்த பச்சை கற்பூரம் ஏற்றும் பொழுது முன்னாடி நான் சொன்ன மந்திரத்தை மனசார சொல்லிட்டு முடிஞ்சுது அப்படின்னா கனகதாரா ஸ்தோத்திரத்தை வீட்டில் போட்டு மனசு அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஓ மகாலட்சுமி தேவியே நம்ம ஓ மகாலட்சுமி தேவியே நம்ம எங்கள் வீட்டில் நீ வந்து பரிபூர்ணமாக கடாட்சம் தரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் இந்த தாந்திரிக பிரயோகம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு சாதாரண நிலையில் ஏழையாக இருந்தால் ஏழைனால் தவறாக நினைக்காதீங்க சில பேர் பெரிய கோடி சுரங்க பண ரீதியாக பணக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் மன ரீதியாக ரொம்ப ஏழையாக இருப்பாங்க உங்கள்ட பொருளாதார பிரச்சனை மட்டும்தான் இருக்குமே ஒழிஞ்சு நீங்கள் மனசில் நீங்கள் கோடி சுரங்கன்னு நீங்கள் தயவு செஞ்சு நினச்சிக்கோங்க இதுக்காக யாரையும் நம்பி அழுவாதீங்க ஸோ அதனால் நீங்கள் சந்தோஷமாக இதை செஞ்சுட்டே வாங்க ஒரு சாதாரணமாக இருக்கிறவங்களையும் அந்த கோடீஸ்வரனாக மாற்றக்கூடிய பிரயோகம் இதுக்கு உண்டு முடிந்தால் இதில் உங்களுக்கு ஒரு நெல்லிக்காயை வைத்து மனசார மகாலட்சுமியை வழிபட்டுண்டே வாங்க இந்த பன்னெண்டு வாரம் முடியறதுக்குள்ள நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க எப்படி நீங்கள் நிறைய பேர் சந்தோஷமாக ஃபோன் பண்ணி அண்ணா நான் நல்லா இருக்கேன்ண்ணா நீங்களாம் நல்லா இருக்கணும் அப்படி நிறைய பேர் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க செஞ்சிட்டு வரும்பொழுது அந்த பன்னெண்டு வாரத்துக்குள்ளே அந்த மகாலட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக உங்கள் வீட்டுக்கு கிடைக்கட்டும் கிடைச்சி நீங்களும் நல்ல செல்வந்தராக மாறுறதுக்கான அத்தனை வாய்ப்பையும் அந்த மகாலட்சுமி தருவாழ்றதுல எல்லவும் மாறுபட்ட கருத்து இல்லை ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை நம்மிடம் கணிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க பின்னாடி இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள தாந்திரிக ரீதியாக பிரயோகங்களும் நிறைய சொல்லி தருவோம் அதுக்குள்ளே ஜனநகால ஜாதகம் பார்க்கணும்னா நாங்கள் கட்டணங்கள் வாங்கி தான் பார்க்குறோம் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம்